பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் அரசுமுறை பயணமாக இன்று சென்னை வந்தார். வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே 9.05 கிலோமீட்டர் தொலைவிலான சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட விரிவாக்க வழித்தடத்தில் ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார். சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்க வழித்தடத்தை தொடங்கி வைத்தும் கல்லணை கால்வாய் புனரமைப்பு திட்டத்தை தொடங்கியும் இராணுவத்திடம் அர்ஜுன் மார்க் 1A டேங்கை இராணுவத்திடம் ஒப்படைத்தும் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சாதனையாக திகழும் கல்லணை கால்வாய் புனரமைப்பு திட்டத்தால் சுயசார்பு இந்தியா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். முதுமையான தமிழ் புலவர் ஔவையாரின் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் என்ற பாடல் வரிகளை மேற்கோள் காட்டிய பிரதமர் தமிழக விவசாயிகளின் உழைப்பு மற்றும் நீர் ஆதாரங்களை பராமரித்து செயல்படுத்துவது பெருமிதம் அளிப்பதாக குறிப்பிட்டார். Of the famous Tamil poet Auvaiyar, Varappu uyara neer uyarum, neer uyara nel uyarum, nel uyara kudi uyarum. குடி உயரா கோல் உயரம், கோல் உயரா கோண் உயர்வான். When water level rises, cultivation rises. People prosper and the state prosper. We have to do whatever we can to conserve water. This is not only a national issue, it is a global subject. Always remember the mantra of per drop, more crop. This will help future generations. சாதனை படைக்கும் அளவிலான உணவு தானிய உற்பத்தி செய்தமைக்கும் நீராதாரங்களை நல்ல விதமாக பயன்படுத்தி இந்த கல்லணை கால்வாய் திட்டத்தால் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஏராளமான பரப்பளவில் விவசாயம் மேம்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்ட விரிவாக்கம் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் குறித்த நேரத்தில் இந்திய நிறுவனங்களால் முடிக்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். சென்னையின் போக்குவரத்து நெரிசலை எதிர்கொள்ளும் வகையில் தேவையை கருத்தில் கொண்டு 119 கிலோமீட்டர் தொலைவிலான இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் ஒரு திட்டத்திற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்தது இதற்குதான் என்றார்.